ஹே காய்ஸ், இது உதய பாரதி. இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் வந்து பேச போகிறோம் இந்த வீடியோவில். நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன உதயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈராக்கில் இப்போ வந்து ஒரு விதமான ஒரு நோய், ஒரு ஃபீவர் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபீவருக்கு பேர் வந்து கிரிமியன் காங்கோ ஹெமரஜிக் ஃபீவர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீவர் வந்தால் என்ன ஆகும், அண்ட் என்ன உதயா இப்போ தான் இந்த கோவிட், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஃபீவர் சொன்னேன், இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீவர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த ஃபீவர் வந்து இப்போது ஈராக்கில் பயங்கரமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, சடனாக வந்து ஒரு அவுட் பிரேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 111 பேருக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. 111 பேர் தானே உதயா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஹை மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது இப்போ இந்த 111 பேருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட 19 பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் தான் இது. அண்ட் இந்த டிசீஸ் வந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மன்மதன் படத்தில் வர மாதிரி மூக்கிலேருந்து பிளட்டு வழிய ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் ஸ்டாப்பாக பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஹை பிளட் லாஸ் ஆகிறதுனால ஈஸியாக வந்து ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கே உதயா, ஐயோ இதுனா பயங்கரமான ஒரு மோசமான ஒரு டிசீஸாக புதுசாக ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1944 கிரிமியா அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த கிரிமியன் காங்கோ ஹெமரஜிக் ஃபீவர்ன்ற ஒரு பர்டிகுலர் நோய் வந்து பரவ ஆரம்பிக்குது. இது எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்போது தெரியுது. இது எதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்ங்க உடம்புலலாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, உன்னின்னு சொல்லுவோம், அதாவது டிக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா. ஸோ இந்த டிக் அப்படின்ற இன்செக்ட் மூலயமா வந்து அனிமல்ஸுக்கு பரவுது, அனிமல்ஸுக்கு மூலயமா வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பரவுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஈராக்கில் இது வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏன் இதுக்கு பேர் கிரிமியன் காங்கோன் பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1944 கிரிமியாவில் வந்தது, அதுக்கப்புறம் அத்தோட கொஞ்சம் வருஷங்கள் கழித்து மறுபடியும் வந்து காங்கோ அப்படின்ற இடத்துல வந்து 1969 வந்திருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான், இது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயினான வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து பேராக CCHF-னு வச்சாங்க, அதாவது கிரிமியன் காங்கோ ஹெமரஜிக் ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வைரஸ்க்கு வந்து பேரா வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து வரும். இது மெயினாக எந்தெந்த ஏரியாஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா, பால்கன்ஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏஷியா, இந்த 4 இடங்களில் தான் வந்து கண்டினியூஸாக அப்பப்போ எப்போவாவது வரும், ஆனால் மறைஞ்சிடும், ஏன்னா வந்து இதை ஈஸியாக கண்டெயின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. பட் இதை எப்படி கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்களை பரப்புற அந்த டிக், அதாவது அந்த உண்ணி அப்படின்ற இன்செக்டை வந்து டோட்டலாக அழிக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லா இடத்துலையும் தெளிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அண்ட் இதை வந்து ஆப்பிரிக்கா மாதிரியான இடங்களில் வந்து எண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எண்டமிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோய் வந்து அழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் எண்டமிக்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து அப்பப்போ வரும் போவோம், இந்த இடத்துல வந்து இது காமனான நோய் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் பிளேசஸ், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்டு, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான இடங்களில் வந்து இது ஒரு எண்டமிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நோய்க்கு வந்து ஏன் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு அவுட் பிரேக் எதனால் வந்ததுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போ ஈராக்கில் வந்து எக்கச்சக்க இடத்துல இது வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிக்லேருந்து கேட்டல்ஸ்க்கு, அதாவது டிக்லேருந்து இந்த அனிமல்ஸுக்குலாம் வந்து பரவி, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் மூலயமா வந்து ஹியூமன்ஸ்க்கு பரவ ஆரம்பிச்சது. இப்போ ஹியூமன்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாஸ்க்கு, பிபிஇ கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த ஈராக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை இப்போ தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நோய் வந்ததுன்னா என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அண்ட் இந்த நோய் வந்த உடனே எத்தனை நாளில், அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்ஃபெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த நோய் எப்படி பரவுது, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது, அண்ட் எப்படி வந்து அனிமல்ஸ் மூலமா ஹியூமன்ஸ்க்கு பரவுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிக்ஸுக்கு வந்து இந்த வைரஸ் வருமா. ஸோ இந்த டிக்ஸ் வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாயங்களுக்கு வரும், இல்லை நம்ம வளர்க்குற மாடு ஆடு இதுக்கெல்லாம் கூட வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி வரும்போது அந்த டிக்ஸ் வந்து இந்த மாடியோ இல்லை ஆடியோ வந்து கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து அதுங்களுக்கு மூலியமாக வந்து இந்த கேட்டல்ஸ்க்குலாம் வந்து, அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்குலாம் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த மாடு ஆடுலாம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போகுதுல்ல. ஸோ அப்போ வந்து இந்த மாடியோ இல்லை ஆடியோ வந்து வெட்டும்போது ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த கைகளில் சப்போஸ் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டாலோ எப்படியாவது இந்த வைரஸ் வந்து அந்த உடம்புலேருந்து அந்த கேட்டல்ஸோட பிளட்லேருந்து மனுஷனோட பிளட்டில் பட்டுது அப்படின்னா வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இதில் யார் யாரெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இன்ஃபெக்ட் ஆவாங்க மனுஷங்க சைடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் யாரெல்லாம் வந்து அனிமல்ஸோட க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ், ஸ்லாட்டர் ஹவுஸில் வேலை செய்கிறவங்க அண்ட் வெட்டினரி
வெட்டரினரியன்ஸ், அதாவது இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, நாய்கள் மாடுகள் இவங்களுக்குலாம், ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூலயமா மற்ற மனுஷங்களுக்கும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற மனுஷங்களுக்கு எப்படி உதய அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் காண்டாக்ட் சலைவா பட்டாலோ, இல்லை அவங்களோட பாடி ஸ்வெட்டு பட்டாலோ, இல்லை பிளட்டு பட்டாலோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா தான் வந்து மனுஷங்களுக்கு வந்து பரவுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் ஒரு நிம்மதிக்கு வரலாம், அப்பா இது வந்து ஏர்பான் வைரஸ் கிடையாது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா தான் பரவுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த CCHF ஃபீவர் வந்து மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியறதுக்கு வந்து 3-5 days ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்குபேஷன் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிக்குமா, ஹை ஃபீவர் வர ஆரம்பிக்கும், சோர் த்ரோட் இருக்கும், ரெட் ஐஸ் இருக்கும், ரெட் த்ரோட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி மூக்குலேருந்து பிளட் வழி ஆரம்பிக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளட் வழி ஆரம்பிக்கும் போது தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிக்குது. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருந்ததுன்னா, உடம்புல பிளட் இல்லாத போச்சுன்னா எப்படி வந்து நம்மளால் வாழ முடியும்? ஸோ அந்த பிளட் வந்து அதிகமாக போகும்போது தான், இந்த பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும்போது அண்ட் ஃபீவர் ஹெவியாக இருக்கும்போது நம்மளோட பாடியால் வந்து தாங்க முடியாது, இதனால தான் வந்து டெத் ஹேப்பனிங் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால ஃபெட்டாலிட்டி ரேட் ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க, அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அட்மிட் ஆன மக்களில் 30% இறந்து போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது கேட்கும் போதே ரொம்பவே வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது, ஏன்னா 30% அப்படின்றது வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 111 பேரில் ஆல்ரெடி 19 பேர் ஈராக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் தேன் 10% இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டு. ஸோ இது நம்ம கோவிடோட கம்பேர் பண்ணோம்னா ரொம்பவே ஹை, ஏன்னா கோவிட் வந்து ஒரு 1-2% தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த CCHF மூலயமா வந்து 10-40% வரைக்கும் இந்த மார்ட்டாலிட்டி ரேட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மார்ட்டாலிட்டி ரேட்னா இறந்து போகிற விகிதம், அதாவது ரேட், எவ்வளோ பேர் வந்து இறந்து போவாங்க இத்தனை பேரில் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் கணக்கு. ஸோ இவ்வளோ ஹையாக இறந்து போகிறதுனால வந்து இந்த ஒரு டிசீஸை வந்து ரொம்பவே இன்ஃபெக்ஷியஸான டிசீஸ்னு சொல்கிறாங்க, ரொம்பவே வந்து ஒரு கொடூரமான நோயினும் சொல்கிறாங்க. இதனால தான் ஈராக்கில் வந்து இப்போ எப்படியாவது இந்த நோயை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லா இடத்துலையுமே இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து தூவிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஈராக்கில் ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் வந்துட்டு ஒரு லேடிக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குது. அந்த லேடியை சுற்றி இருந்த, அந்த லேடி வந்து ஒரு ஃபார்மிங் ஃபேமிலியில் வந்தவங்க. ஸோ அவங்கள சுற்றி இருந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் சுற்றி இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாத்தையும் வந்து தெளிச்சிருக்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து பல டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்டும் பண்ணியிருக்கிறாங்க சாம்பிள்ஸ்க்காக. அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போது இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் பயப்படுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் வந்துட்டு எய்டல் அதா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் வந்து ஈராக்லலாம் நடக்க போகுது. அண்ட் இந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஃபீஸ்ட்டுக்காக. ஸோ இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஃபீஸ்ட்டுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்கச்சக்க ஸ்லாட்டர் நடக்கும்போது இது மூலயமா ஈஸியாக பல பேருக்கும், பல ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த நோய் வந்து பரவும் அபாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈராக்கில் வந்து இப்போ 111 கேஸ் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் வந்து எக்கச்சக்கமாக போக போகுது அப்படின்ற ஒரு வார்னிங்கை வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபெக்ஷன் எவ்வளோ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 12 வயசுலேருந்து 75 வயசு இருக்கிற எல்லாருக்குமே பரவும். ஸோ எல்லாருமே வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஈராக்கில் வந்து எல்லா ஸ்லாட்டர் ஹவுசஸையும் டெய்லி பயங்கரமாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஒருத்தர் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் இருந்து அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தார்னா, நான் டெய்லி வந்து 14-15 ஸ்லாட்டர் பண்ணுவேன், பட் இப்போ மானிட்டர் பண்ணுறதுனால அண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் வந்து 7-8 கேட்டல்ஸ் தான் வந்து நான் இப்போ ஸ்லாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. லாஸ்ட் 43 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு இப்போ தான் ஈராக்லேயே அதிக கேசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த வைரஸ் உங்கள் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பித்ததுலேருந்து 2 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு சரியாகும். இதெல்லாம் தாண்டி இந்த டிசீஸ்க்கு வேக்சின் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. வேக்சின் இல்லை மக்களே, இதுக்கு முன்னாடி பல பேரும் வேக்சின்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறோம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லி பல வேக்சின்ஸையும் பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த நோய்க்கு எந்த ஒரு வேக்சினும் கிடையாது. இதுக்கு வந்து நார்மலாக வந்து ட்ரீட்மெண்ட் தான் வந்து அதுவே சரியாகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்ததுன்னா ரொம்பவே சிவியராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்கு ஈராக்கில். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அண்ட் இப்போவே நம்ம வந்து நம்ம இடத்துலலாம் எல்லாருமே உஷாராகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இடத்துல வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி தான் வந்து கோவிடுக்கு வந்து ஒரு காலத்தில் சொன்னோம், சைனாவில் வந்தது மற்ற இடத்துல வராது, அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வந்தது நம்ம இடத்துல வராது, அப்புறம் இந்தியாவில் வந்தது தமிழ்நாட்டில் வராது, தமிழ்நாட்லேயும் வந்துருச்சு, சென்னையில் வராது, சென்னையிலையும் வந்துருச்சு, நம்மளையும் லாக்டவுனில் போட்டு வச்சு செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோய், அதுவும் விதவிதமாக இப்போ புது நோயாக வந்து வந்துகிட்டு இருக்கு. நம்மளாம் இது வரைக்கும் கேள்விப்படாத நோய்களாக வந்து வந்துகிட்டு இருக்கு.
நம்ம எப்போதான் வந்து நம்மளோட நார்மல் லைஃப்க்கு திரும்ப போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம கேள்விப்படுற இந்த நோய்கள் எல்லாமே இதோட ஃபெட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், இதோட இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மங்கி பாக்ஸ் பார்த்தோம், அது கூட வந்து புதுசாக தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் இப்போ இந்த CCHF இதில் வந்து மூக்குலேருந்து பிளட் வரும். நான் இதெல்லாம் மன்மதன் படத்தில் தான் வந்து சிம்புவோட மூக்குலேருந்து பிளட் வரதை பார்த்தேன். சிம்புவோட மூக்கில் பிளட் வந்ததுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு தான் செத்து போகிற மாதிரி அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பிளட் வரவங்களே வந்து செத்து போகிறாங்க அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.